धर्मपुरी मावट्टम अरूर वट्टाच्चियर अलुवलगम मुन्पु तमिल्नाडु अनैत्तु वगै माच्चु तिरणालिगल मत्रुम पादुगाप्पोर उरिमैगलुक्कान संगम सार्बिल आर्पाट्टम नडैपेट्रदु திமுக தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித் தொகை உயர்த்தி வழங்குவோம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் அளித்தார். ஆனால் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து 100 நாட்களுக்கு மேலாகியும் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித் தொகை குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. எனவே தேர்தல் நேரத்தில் அவர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், மாற்றுத் திறனாளிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாநில குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வி தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் மாரிமுத்து உட்பட 30-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வரும் காலங்களில் எங்களுடைய ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பென்ஷன் அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னாக்க 15 நாள்ல இருந்து மிச்சபடி மீறி போனாக்க ஒரு மாசத்துக்குள்ளார அவங்களுடைய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் நம்ம அரசாங்கத்துல வந்து ஜீவ வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா 7 மாதம் ஆகியும் 8 மாதம் ஆகியும் காலம் ஆகியும் அந்த மனுக்கள் வந்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. அந்த மனுக்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்றேன். கிட்டத்தட்ட 1ஆம் தேதி 1ஆவது மாசம் பதிவான அனைத்து மனுக்களும் அப்படியே வச்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 41 மனுக்கள் வந்து எங்க கையில வந்து இருக்குது. இந்த 41 மனுக்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத மீண்டும் இந்த இடத்துல வந்து நான் பதிவு செய்யறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்க.